ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு வ்ளாக் தான். இந்த வ்ளாகில் வந்து பிகினர்ஸ் எப்படி வந்து ஈஸியாக சிம்பிளாக பூஜை வேலைகளை பார்க்கலான்றது தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து நைட்டே ப்ரௌன் ரைஸ் உளுவல் கஞ்சி, அதாவது ப்ரௌன் ரைஸ் கொள்ளு போட்டு கஞ்சி செய்கிறதுக்காக எங்கள் அரிசி ஊற போட்டு போயிருந்தேன். நான் வந்து தண்ணி போட்டு கழுவ மாட்டேன், நைட்டு ஜஸ்ட் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா ப்ரௌன் ரைஸ்லேயும் நம்மளோட கொள்ளுலேயும் வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு லேயர் இருக்கும், பிசு பிசு தன்ன மாதிரி. அது வந்து நல்லா காலையில் எழுந்து கழுவுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எனக்கு நைட்டெலாம் ஊறிடும். ஸோ ரெண்டு தடவை வந்து நல்லா கையை போட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் இதை போட்டு உப்பு போட்டு ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில், அதாவது ஒன்று வந்து உஸ்ஸன் சவுண்ட் வரத்துக்குள்ள நான் ஆஃப் பண்ணிடுவேன், எங்கள் குக்கரில் சரியாக போயிடும். யூஸ்வலாக ப்ரௌன் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி தான் வைப்போம். அது வந்து 2 விசில் நல்லா 8 மணி நேரம் ஊற போட்டு 2 விசில் வந்து வச்சு எடுத்தால் வந்து நல்லா வந்துடும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதில் தண்ணி இருந்தே தான் இருக்கும், நம்மளுக்கு தேவைப்பட்டால் தண்ணியோடவே சாப்பிடலாம், இல்லை வந்து தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். ஸோ சைட் பை சைடு உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு நான் வந்து இங்கே கஞ்சி செஞ்சுட்டு இருக்கேன் நார்மல் எப்பவும் போல். அண்ட் 3:45 எழுந்தாச்சு, எழுந்து குளிச்சுட்டு வந்து தான் நான் வந்து ஃப்ரைடேஸ் வந்து மற்ற வேலைங்க செய்வேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும், நான் எல்லா வேலை செஞ்சு போயிட்டு குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு வந்துட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு வந்து 4 கால் அப்படி ஆகிடும். ஸோ கஞ்சியெல்லாம் காசி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குக்கர் விசில் வரத்துக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வீடு ஒரு தடவை பெருக்கி விட்டுறேன். ஃப்ரைடேஸ் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக தொடக்கிறது இல்லை, பட் தேர்ஸ்டேலேருந்து ஃப்ரைடே மார்னிங் வரைக்கும் எப்படியும் டஸ்ட்டு தூசியெல்லாம் இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஒரு தடவை பெருக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணனா எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த ஃப்ரைடே பூஜையில் வந்து எப்படி பிகினர்ஸ், அதாவது இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க, இப்போ தான் வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறவங்க, பூஜைன்னு ஸ்டார்ட் பண்ணி அவங்க தனி பொறுப்பு எடுத்துகிட்டு செய்கிறவங்க வந்து எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்யலான்றது தான் நான் இந்த வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு பெரியவங்க யாரும் இல்லை, நாங்கள் வந்து ஊரில் விட்டு ஊர் இருக்கிறோம், நாடு விட்டு நாடு இன்ஃபேக்ட். அண்ட் எனக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து பேசிக்லேருந்து தெரியுது ரொம்ப கம்மி. பல பேர் பல விஷயங்கள் சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு சிம்பிளாக எப்படி பூஜை பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி பண்ணாலுமே பூஜை பூஜை தான். ஸோ நான் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி நீட்டாக சிம்பிளாக பண்ணுறேன்றது தான் இன்றைக்கி வந்து உங்கள் இந்த வ்ளாகில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பேசிக்காக எல்லாருமே செய்யலாம், அதாவது நீங்கள் பிள்ளையார் வச்சு கும்பிட்றதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நார்மல் ஏதாவது சாமி வச்சு ஃபோட்டோ வச்சு கும்பிட்றதா இருந்தாலும் சரி, சாமி நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விளக்கு ஒரு சாமி ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து விளக்கேற்றி பூ போட்டு சாமி கும்பிட்டாலே வந்து அது பெரிய விஷயந்தான். ஸோ டெய்லி பண்ணுறதும் இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து டீட்டெயிலாக பண்ணுறதும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, தேர்ஸ்டே நான் வந்து கோலம் போட்டதுக்கப்புறம் மா கோலம் போட்டதுக்கப்புறம் வாசலில் இப்படி தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து நம்ம பூஜை ரூம் லைட் ஆன் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்து எல்லாம் நேற்று கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பூஜை சாமான் எல்லாம். அண்ட் பூஜை ரூமையும் வந்து தொடச்சி பெருக்கி தொடச்சி எல்லாம் நீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கிண்ணத்தில் தான் நான் வந்து பூஜை சாமான் கழுவுறதுக்கு தண்ணியை எடுத்துக்குவேன், இந்த ஸ்டீல் கிண்ணம் புதுசாக எடுத்திருக்கேன். அதுலேருந்து அந்த பஞ்ச பாத்திரத்தில் ஊற்றிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளையாருக்கு ஊற்றி கிருஷ்ணர் சிலைக்கு இதுக்கெல்லாம் ஊற்றி வந்து கழுவி அதுக்கப்புறம் வந்து எடுத்து வைக்கிறேன். அண்ட் அந்த கிண்ணத்தை வந்து நான் பூஜை ரூமுக்குள்ளே வைக்கிறேன். எல்லா பூஜை ரூம் ஐட்டம்ஸ் வந்து நான் பூஜை ரூமுக்குள்ளே வைக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குங்குமச்சிமல் 2 வெள்ளி குங்குமச்சிமலில் எப்போவுமே வந்து நான் இந்த மண்டபத்தில் பூஜை ரூமில் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். அந்த சிமலை வந்து நான் கழுவுறதுக்கு எடுப்பேன் தேர்ஸ்டேஸ். ஸோ அது 2 குங்குமம் மஞ்சளும் வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு 2 கப் எடுத்துக்குவேன் நார்மல், அதையும் பூஜை ரூமில் வைப்பேன். அந்த மஞ்சள் குங்குமத்தை வந்து ஃபஸ்ட்டு குங்குமச்சிமலில் போட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மற்ற வேலைங்களை செய்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களோட பிள்ளையாரை கழுவுறது. ஸோ இந்த துணி வந்து பூஜை சாமான் துடைக்கிறதுக்காக ஒரு துணி. அண்ட் இந்த மாதிரி பிள்ளையார் கழுவி இன்றைக்கி ஃப்ரைடேஸ் வந்து எங்காவது குங்குமம் துடைக்கணும், குங்குமம் சிந்திருக்கு, மஞ்சள் துடைக்கணும், இதெல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு துணியானு 2 மஞ்சள் துணி வந்து நான் பூஜை வேலைக்காகவே பூஜை ரூம்லேயே வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி வ்ளாக்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் வந்து பிள்ளையாரை ஃபஸ்ட்டு பாலில் கழுவி அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் கழுவி வைப்போம். ஸோ இப்போ வந்து நான் காலையிலே செய்கிறதுனால சில டைம் நைட்டே பால் வாங்கிட்டு வந்து வைக்கிறது மறந்துடும். ஃப்ரெஷ் பாலாக இருக்கணும், பச்சை பால் தான் ஊற்றி வந்து நம்ம பிள்ளையாரை கழுவணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு வாரம் முடியும், ஒரு வாரம் மறந்துடுவோம், இல்லை இல்லாமல் இருக்கும் பால். ஸோ வேண்டாம்றதுக்காக நான் தண்ணியிலே தான் கழுவி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பஞ்ச பாத்திரத்தில் போட்டு பிள்ளையாரெல்லாம் நல்லா கழுவி அந்த வஸ்திரங்கள்லாம் வந்து அந்த தண்ணியிலே விடுறேன். லாஸ்ட்டு தான் அரிசி எடுக்க போகிறேன். அண்டு பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக விபூதி எடுத்து கையில் போட்டு 2 ட்ராப் தண்ணி விட்டு விபூதி பட்டை எழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சந்தனம் போட்டு வைக்கிறோம். ஸோ நீங்கள் பிள்ளையார் பூஜை பண்ணுறதா இருந்தால் இந்த வழியில் நாங்கள் பண்ணுறது உங்களுக்கு
தெரியல இல்லை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வேணும்னா இப்படி ஃபாலோ பண்ணலாம். ஸோ வந்து விபூதி ஒரு அரை ஸ்பூன் கையில் போட்டு ரெண்டு ட்ராப் தண்ணியை விட்டு நீங்கள் வந்து எல்லா பிள்ளையாருக்கும் ஃபஸ்ட்டு பட்டை போட்டுருங்க. பிள்ளையாருக்கு பட்டையும் சந்தனம் போட்டு தான் மெயின். ஸோ ஃபஸ்ட்டு பட்டை போட்டுட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி வைக்கிற பிள்ளையார் வாகனம் அந்த எலியோட சிலை இருக்கும், அண்டு ஒரு சின்ன பசவன், என்ன சொல்கிறாங்க பசவன் தான் சொல்கிறாங்க, மாடு அதாவது காமதேனு மாடு மாதிரி ஒரு சிலை இருக்கும், அதையும் வைக்கிறோம். ஒரு சங்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சந்தன பொட்டுக்கு நான் வந்து சந்தன பில்லை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு சிட்டுக்கை ரெண்டு சிட்டுக்கை அளவுக்கு எடுத்து நான் தண்ணி போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நாங்கள் வந்து சந்தன பொட்டு வந்து வெறும் ஃபோட்டோஸ்க்கு அண்ட் பிள்ளையாருக்கு மட்டும் தான் வைக்கிறது. ஸோ ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் எடுத்துக்கிறேன். மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா துளசிக்கு வாசலுக்கு இதுக்கெல்லாம் வைக்கிறதுனால அது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவேன். ஸோ மஞ்சள் வந்து அதுக்கு மட்டும்தான், குங்குமம் இந்த சந்தனம் குங்குமம் வந்து நம்ம ஃபோட்டோஸ்க்கு அண்ட் பிள்ளையாக இருக்குது. ஸோ விபூதி பட்டை இழுத்து கையோடு நான் வந்து சந்தன பொட்டை வந்து வச்சுருப்போறேன். ஸோ 9, 5, 9 இந்த மாதிரி பொட்டு கணக்கில் வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்ரேஷ்டம். நீங்கள் விளக்குக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட காமாட்சியம்மா விளக்குக்கு இல்லை தூபு கலச்சிக்கு வைக்கிறீங்க, எதுக்கு வச்சாலுமே வந்து 5, 7, 9 விட 5, 9 வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டு சந்தன பொட்டு இந்த சங்குக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து நான் குங்குமம் வைக்கிறேன். ஸோ இதை கை தொடக்கிறதுக்காகவே அந்த மஞ்சள் துணியை வந்து பூஜை ரூம்லேயே வச்சு வச்சுருக்கேன். அடுத்த நாளே நான் வந்து துவைச்சிட்டு மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூம்லேயே வச்சுருவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குங்குமம் இதையும் வந்து இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே கைக்கு ஆக்சசபிளாக இருக்கிற மாதிரி பூஜை ரூம்லேயே ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த கிண்ணம் நம்ம குங்குமம் மஞ்சள் வந்து சிமிழ்லேருந்து எடுத்து இதில் போட்டு திருப்பி போடுறேன் இல்லையா, அந்த சிமிழில் தான் அந்த அந்த குங்குமம் கப்பில் தான் வந்து மஞ்சள் குங்குமம் மறுபடியும் நான் கலக்கிக்க போகிறேன். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து குங்குமம் எடுத்து எல்லாம் பிள்ளையாருக்கு நம்ம எடுக்கிற சிலைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஸோ பிள்ளையார் பூஜை தான் எப்போவுமே ஸ்ரேஷ்டம். நீங்கள் பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்க பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இதுதான் நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாருக்கெல்லாம் பண்ணி அந்த வஸ்திரங்கள்லாம் வந்து அலசி எடுத்துட்டேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷான வஸ்திரங்கள், இதையும் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் ஒரு தடவை அலசி அதுக்கப்புறம் உடுத்த போகிறோம் பிள்ளையாருக்கு. ஏன்னா வந்து ட்ரையாக இருந்து தானே அது விழுந்து விழுந்து போகும், ஜாரற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் வந்து ஒரு தடவை அலசி எடுத்துகிட்டு நான் வந்து பிள்ளையாருக்கு கொடுத்துட்டு போகிறோம். ஸோ இந்த துணிங்களை வந்து நாங்கள் பூஜை ரூமுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போக மாட்டோம். எந்த சோப்பு காற்று டஸ்ட்டு எதுவுமே படாத அளவுக்கு பூஜை ரூம் உள்ளவே வைக்கிறதா வழக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் துணி மேலே வந்து இதை ஆற போட்டிருந்தேன். அது வந்து ஒரு சைடு ஆஃப் த பூஜை ரூம் இடம் எடுத்துக்கும். ஏன்னா நாங்கள் வந்து கை கால் படுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ஒரு ஹுக்கு மாட்டி இந்த பிள்ளையார் வசனங்கள்லாம் டோருக்கு பின்னாடியே வச்சுட்டு இருக்கேன். ஸோ அங்கே வந்து கை படுறது கால் படுறதுலாம் கிடையாது, அது பாட்டுக்கு அது ஆறிட்டு இருக்கும். ஸோ வந்து பிள்ளையாருக்கு உண்டான வசனங்கள்லாம் இந்த மாதிரி சுற்றி விடுறோம். ஆக்சுவலி எங்கள் அம்மா வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு வந்து வஸ்திரங்களே போட மாட்டாங்க, அப்படியே தான் ப்ளெயினாக தான் வைப்பாங்க. பிள்ளையார் குங்குமம் கூட வைக்க மாட்டாங்க, அவங்க வந்து விபூதி சந்தனம் மட்டும்தான். இங்கே என் ஹஸ்பண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு தான் வைப்போம். ஸோ ஒவ்வொருத்தரோட பழக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நம்ம செய்கிறதுல தான் இருக்குது. அவங்கவுங்க ஃபேமிலியில் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, புதுசாக நம்ம செய்கிறோன்னா எந்த வழியில் உங்களுக்கு ஃப்ரீயாக நல்லா ஈஸியாக பர்ஃபெக்டாக வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் சிம்பிளாக செஞ்சுட்டு போங்க. இது வந்து ஸ்டார்டிங். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இப்போ மீதி இருக்கிற பூஜை சாமானுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். ஸோ மஞ்சள் வந்து அங்கே தான் வச்சுருக்கேன் பூஜை ரூம்லன்னு சொன்னால் மஞ்சள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம வந்து தண்ணி போட்டு கலக்கிக்கலாம். ரொம்ப வந்து எடுத்துட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவையோ பூஜைக்கு மஞ்சள் கரைச்சி வச்சுட்டு அந்த மஞ்சள் கப்பை வந்து அப்படியே அலசி எடுத்து வச்சுருங்க. அந்த மஞ்சளை வந்து ட்ரை ஆகி அடுத்த வாரத்துக்கு வைக்கலாம் இல்லை அப்படியே வச்சிடலான்னு சில பேர் அப்படியே வைப்பாங்க, ரொம்ப தப்பு. அது வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வேணுமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட கலக்கிக்கலாம். பட் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் உங்கள் பூஜை சாமானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கலக்கி மீதி கொஞ்சமாக மீந்தாலுமே பரவாயில்ல, அது வந்து நல்லா கழுவி தொடச்சி அந்த கிண்ணத்தை எடுத்து வச்சுருங்க. அந்த மஞ்சளை வந்து அப்படியே ட்ரையாக பூஜை ரூமில் வச்சு அடுத்த வாரம் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி வைக்காதீங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன் அது வந்து அடுத்த வாரத்துக்கு யூஸ் ஆகுறதில்ல, அது வந்து ரொம்ப ட்ரையாகி கருப்பாகுது. இப்போ இருக்கிற மஞ்சள் வந்து ரொம்பவே கெமிக்கல் ஓரியன்டாக இருக்குது, கெமிக்கல் பேஸ்டாகவே இருக்குது. இது வந்து ஃபேஸ்லேருந்து பூசிக்க வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்து பூஜை முடிஞ்ச கையோட கை விரல்கள் வந்து ரெண்டு நாள் ஆகுது அந்த ஸ்கின்னோட பேர்னிங் சென்சேஷன் போகிறதுக்கு, அந்த ஸ்கின் நான் வந்து கொஞ்சம் வெடிப்பு ஏதாவது இருந்ததுன்னா அது மார்க் போகிறதுக்கு. ஸோ இப்போ கிடைக்கிற மஞ்சள் எல்லாம் இந்த ஒழுங்கில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மிச்சம் அந்த ஃபேஸுக்கு போட்டுக்கிறேன் இல்லை யாருக்காவது கொடுக்குற வச்சு அடுத்த வாரம் யூஸ் பண்ணுறனால கண்டிப்பாக செய்யாதீங்க. மஞ்சளை வந்து அப்படியே கழுவி நீட்டாக எடுத்து வச்சுருங்க. குங்குமத்தை யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஈரம் படாத அளவுக்கு பார்த்துட்டு மறுபடியும் எங்கள் பூஜை ரூமில் வச்சுருக்க பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
விளக்குக்கு வந்து 9 பொட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு லோகில் சொல்லியிருக்கேன், காமாட்சியம்மா விளக்குக்கு வந்து 9 பொட்டு வச்சுட்டு மீதி நம்ம தூப்பு கழிச்சம் ஆகட்டும், நம்மளோட மணி இது எல்லாத்துக்கும் ஆகட்டும், நீங்கள் வந்து ஒரு பொட்டு வச்சாலும் சரி இல்லை 5 பொட்டு வச்சாலும் சரி, 5 பொட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும், மெஸ்ஸியாக இருக்கும்ன்றதுக்காக நான் ஒவ்வொரு பொட்டு தான் வைக்கிறேன். தூப்பு கழிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே 2, அந்த வாய்ப்பகுதியில் வந்து ஒரு 3 வைக்கிறேன். அது தவிர நாங்கள் வாங்கிட்டு வந்த மண்டபத்துக்கு 5 பொட்டு வச்சுட்டு, ஏன்னா சாமியெல்லாம் அங்கே தான் உட்கார வைக்க போகிறான்றதுக்காக அங்கே மட்டும்தான் மஞ்சள் தடவி 5 பொட்டு வச்சுட்டு, இப்போ சாமியெல்லாம் உட்கார வச்சுட்டு, அதாவது நம்மளோட பிள்ளையாரெல்லாம் அந்த என்ன சொல்கிறாங்க பிள்ளையார் மனையில் உட்கார வச்சுட்டு மீதி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாரை எடுத்து மண்டபத்தில் உட்கார வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து விளக்கு இது எல்லாமே பூஜை பண்ணி வைக்க போடுது, அதாவது அதெல்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டில் விளக்கு ஏற்றி பூ போட்டு பண்ணுறது. ஸோ பேசிக் இது. அண்ட் இந்த கிருஷ்ணர் சிலை வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குது. ஸோ இதையும் வந்து தண்ணியில் கழுவி நான் வெறும் துணியில், அதாவது பார்த்திங்கன்னா இது வாங்கிக்கிட்டக்கிட்ட ஒரு 8 வருஷம் ஆச்சு, 7-8 வருஷம் ஆச்சு, வெறும் தண்ணியில் மட்டும்தான் கழுவி நல்லா தொடச்சி தான் எடுத்து வச்சிடறோம். அது வந்து அதோடய ஷைன் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அண்ட் கிருஷ்ணருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட சந்தனம் பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு எடுத்து வச்சுருப்போம், அவ்வளோதான் பேசிக். இதுக்கு வந்து ரொம்ப சில பேர் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் அள்ளி அள்ளி வைப்பாங்க, ஃபோட்டோங்களுக்காகட்டும் பூஜை சாமானுக்காகட்டும், தேவையில்லாதன்னு தான் நான் நினைக்கிறேன். சிம்பிளாக எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ எவ்வளோ வச்சாலுமே கடவுள் கடவுள் தான். சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணால் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, வாஷ் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ மீதி இருக்கிற சந்தன பொட்டில் நம்ம வந்து ஃபோட்டோஸ்க்கு எல்லாம் ஃபோட்டோஸ்க்கும் சொல்லியிருந்தால் அதுக்கெல்லாம் வச்சிடலாம். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, சொல்லிகிட்டே இருக்கீங்க, யார் இறந்தவங்களோட ஃபோட்டோ பூஜை ரூமில் இருக்கக்கூடாதுன்னு, பட் வேறு வழியே இல்லை. இது என்னோடய இன்லாஸோட சென்டிமெண்ட், நான் வந்து அதை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வேண்டான்னு எடுத்து வைக்கிற மனசு எனக்கு இல்லை. ஸோ இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அதனால் எங்களுக்கு வந்து கெட்டது ஏதோ ஆகுதுல இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில். ஸோ அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் அந்த ஃபோட்டோஸ். அண்ட் அவங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ மேலும் மேலும் நான் வந்து இப்போது கமெண்ட்ஸ்க்கு இதுதான் ரிப்ளை கொடுத்துட்டே வரேன். அண்ட் இன்னைக்கு ப்ளாக்லேயும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் நம்ம தண்ணி அண்ட் துணி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ 5 o'clock ஆக போகுது. நான் வந்து துளசி மாடத்துக்கிட்ட நீட்டாக தொடச்சி மஞ்சள் குங்குமம்ல வச்சுட்டு போகிறேன். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு வந்து வாசல் பெருக்கி தண்ணி போட்டு கோலெல்லாம் போடுறது இப்போலேருந்தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் ரொம்ப இருட்டாக இருந்தது, எனக்கு வந்து ரொம்ப ஏர்லியாக முடியுது பூஜைனா நான் வந்து வெளியிலலாம் அந்தளவுக்கு போகிறதில்லை. இது கேட் உள்ளவே இருக்கிறதுனால நான் துளசி மாடத்துக்கு மட்டும் எல்லாமே பூஜை முடிச்சுட்டு லாஸ்ட்டில் கூட வேணுந்தா நம்ம வெளியில் வாசல் பெருக்கி தண்ணி போட்டு கோலும் போடுறேன். ஸோ அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பூஜை வேலைகளை வச்சுக்கணும். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, காலையில் வந்து என்னால் முடியறதில்லை, வீடு சின்னதாக இருக்குது, எல்லோரும் அங்கே தான் படுக்கிறோம், எனக்கு வந்து பூஜை ரூமெல்லாம் தனியாக இல்லை, என்ன பண்ணுறது, காலையில் செய்ய முடியாதுன்னு. ஒன்றும் தப்பே கிடையாது, நீங்கள் வந்து நல்லா ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே நல்லா ஃபேஸு கை காலெல்லாம் வாஷ் பண்ணி தலை வாரி பொட்டு வச்சு முடிஞ்சால் பூ வச்சு நீங்கள் வந்து எப்பவும் செய்கிற பூஜை வந்து ஃப்ரைடே ஈவினிங் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது, கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வேலைங்களை செஞ்சுக்கணும். அந்த அந்த ரீசன் சொல்லி செய்யாமல் இருக்கிறத விட நம்மளுக்கு முடிஞ்ச டைமுக்கு முடிஞ்ச மாதிரி செய்யணும். ஸோ நான் சொன்ன மாதிரி கை காலெல்லாம் நல்லா கழுவி ஃபேஸ் வாஷ் பண்ணி தலை சீவி பொட்டு வச்சு நீங்கள் வந்து பூ போட்டு விளக்கேற்றி ஒரு குச்சி ஊதுவத்தி குச்சி கொளுத்தி எடுங்க. நீங்கள் வந்து நிஜமாகவே அந்த வீட்டில் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படியே இருக்கும், அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ரைடே செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஃப்ரைடேவும் அதே டைமுக்கு செய்கிறது மாதிரி பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக படுக்கிறோம், பூஜை ரூம் செப்பரேட்டாக இருக்குது, கீழே ஹாலில் யாரும் படுக்கிறது இல்லைன்றதுனால நான் வந்து காலையிலே பண்ணுறேன். இதே மாதிரி அதாவது எல்லார் வீட்டில் இருக்கிற மாதிரி எங்களதும் அங்கேயே எல்லோரும் படுக்கிறாங்க, பூஜை ரூம் தனியாக இல்லை, சின்ன வீடாக இருந்தால் ஆப்வியஸ்லி நான் கூட என் டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஏன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து எழுறதும் கஷ்டம், எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி எழுப்பி நம்ம அந்த பூஜை பண்ணி முடிக்கிறதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறாங்க, ஒரு வாரம் இருக்கிற மாதிரி இன்னொரு வாரம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெடிக்கேட்டட் டைமு, ஒரு நேரம், ஒரு பிளானு உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்கன்னு தான் நான் எல்லா வ்ளாக்ஸையும் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு தெரியும் இந்த டைமுக்கு வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடக்கும், இப்படி செஞ்சால் தான் க்ளீனாக நீட்டாக நடக்கும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வேலைங்களை வந்து நீங்கள் பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக தப்பே கிடையாது. நிறைய பேர் என்னோடய ரிலேட்டிவ்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், வேலைக்கு போகிறவங்க எல்லாம் வந்து காலையில் அவங்களால எதுவும் செய்ய முடியறதில்லை, அவங்க வந்து வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் வந்து அவங்க பூஜை பண்ணுறது விளக்கு ஏற்றுறது எல்லாமே பண்ணுறாங்க. பகலில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆகுது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி, ஹஸ்பண்டு ஆஃபீஸ்க்கு அப்படி அவங்களும் ரெடியாகி வேலைக்கு போகிறதெல்லாம் வந்து காலையில் பூஜை வேலையானு அவங்க வச்சுக்கிறதில்ல,
ஈவினிங் தான் அவங்க நிறைய பேர் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பண்ணணும்னு நினைக்கிற தாட்டில் தான் இருக்குது. ஸோ பண்ணாமல் இது ஒரு ரீசனாக சொல்லிவிட்டு என்னால் முடியாது ஆவாது இதுதான் காரணம் இப்படி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு டைம் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். கடவுளுக்கு நம்ம எப்போ பண்ணுறோன்றது தான் மெயின். எப்படி பண்ணுறோம் எந்த அளவுக்கு ஓஹோன்னு கொண்டாடுறோன்றதெல்லாம் கிடையாது. நாங்கள் பண்ணுறோமா நம்ம கரெக்டாக ரெகுலராக பண்ணுறோமா அதுதான் மெயின். ஸோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ எப்படி முடியுதோ அப்படி செய்யுங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்காது, எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். நம்ம நினச்சி நல்லதாக செஞ்சோம்னா எல்லாமே நம்மளுக்கு பாதை ஒதுக்கி கொடுக்கும். அதுதான் நான் நினைப்பேன். நம்ம கரெக்டாக நினச்சி நம்ம பண்ணுறோன்னு நினச்சோம்னா நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஒதுங்கி வர மாதிரி இருக்கும். கடவுளே நம்மளுக்கு பாதை வழி போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏதாவது தடங்கள் ஆச்சுன்னா தான் நான் நினைப்பேன், நான் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டாக இல்லை போல் இருக்கு, எனக்கு கரெக்டாக வந்துன்னு இல்லை, வா இது ஒரு தடங்களாக வந்துட்டு இருக்கேன்னு அப்போ எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து அந்த பிளானை சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அப்படி தான் எல்லா விஷயத்துலையும் ஃபஸ்ட்டு இறங்குவேன். அது வந்து கரெக்டாக வந்தது என் டைமுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பாசிட்டிவாக அதை நோக்கி நான் நோக்கி போகிற வழியிலே அது வந்துச்சுன்னா எனக்கு வந்து இதுக்கு அமைஞ்சு வந்திருக்கேன்னு அர்த்தம். ஸ்டார்டிங்லே தடங்கள் இல்லை ரெண்டு மூணு தடவை பண்ணி கூட அது வந்து சரியாக வரல வாய்ப்பு இல்லைன்னு நினச்சேன் நான் வந்து அந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு மாதிரி பிளான் போட்டு எடுப்பேன். ஸோ அப்படி தான் எல்லா விஷயங்களும் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வர பொருள், நான் வேலை செய்கிற விதம், என்னோடய லைஃப் ஸ்டைல் எல்லாமே அப்படி தான் பண்ணிட்டு வரேன். ஸோ காலையிலே நான் வந்து இந்த பூஜை செய்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து கரெக்டாக அப்படியே அமைஞ்சு வந்துடுச்சு. ஸோ என்றைக்காவது ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து காலையில் எழ முடியல, பூஜை பண்ணும்போது ஏதாவது தடங்கள் இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நான் அப்போயே விட்டுருப்பேன். ஸோ இது வந்து எனக்கு கடவுளாக பார்த்து நீ செய் இந்த மாதிரின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கே பாதை ஒதுங்கி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறது தான் மெயின். நம்மளோட பாசிட்டிவிட்டி, ஒரு ஃபேமிலியில் ஒரு லேடி வந்து பாசிட்டிவாக நினச்சி அந்த வீடை பாசிட்டிவ் வழியில் கொண்டு போனால் அதுதான் மெயின். அது வந்து அதோட பாசிட்டிவிட்டியே போதும் எஃபெக்ட் எல்லாமே. இது வந்து யஷ்வின் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான். பல தடவை வந்து நான் ஷூட் பண்ணுறேன் நம்ம இந்த வேலை தான் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே ஃபுல் ஃபோக்கஸில் வரணும்னு அவனுக்கு ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுறான். ஸோ பார்த்திங்கன்னா பூ எல்லாமே வாசலுக்கு வெளியில் அந்த பிள்ளையார் பூஜை வெளியில் பிள்ளையாருக்கு நம்ம மண்டபத்துக்கு நம்மளோட துளசி மாடத்துக்கு இதுக்கு எல்லாமே போட்டு நம்ம பிருந்தாவனத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிருந்தாவனம் வந்ததுலேருந்து எனக்கு அந்த பாசிட்டிவிட்டி க்ளீனாக உணர முடியுது. எனக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் நான் பண்ணுறதுல வந்து ஒரு தெளிவான ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு பிளான் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்த நேரம் நான் போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிற வரைக்குமே எந்த தடங்களும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து அது வாங்கிட்டு வரும்போதாகட்டும் அது வைக்கிறபோதாகட்டும் எதுக்கு எப்படின்ற மாதிரி தாட்ஸ் வந்து மற்றவங்க யாராவது வந்து நெகட்டிவாக அது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் அதை பற்றி எனக்கு வந்து பண்ணும்போதெல்லாம் நெகட்டிவாக தான் தோணும் இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சு வந்துச்சு நான் வாங்கிட்டு வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும். அண்ட் அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சுன்னு இருக்குது, அந்த பாசிட்டிவ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டே வரும். ஸோ அதை நோக்கி அதை வந்து நம்ம இந்த சிக்ஸ்த் சென்ஸும் மறக்காமல் அதை தெளிவாக கவனித்து நம்ம வந்து எல்லா வேலை செய்யணும். ஸோ பூ போடுறது போக எங்கள் கார்டனில் வந்து டெய்லி ஒரு 10 பூ, மழை வராமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 10 பூ நல்லாவே பூக்கும். செம்பருத்தி, ஒரு 2 ரோஸு, இந்த சின்ன சின்ன மல்லி, அது மாதிரி இருக்கிற பூங்க எல்லாம் இருக்கும். ஸோ டெய்லி வந்து நான் அதான் போடுவேன். வாரத்துக்கு ஒரு தடவை இப்போ வந்து ஃப்ரைடேக்கு மட்டுமே தேர்ஸ்டே நைட் பூ வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஸோ அந்த பூ வந்து ஃபுல் மண்டபத்துக்கு வெளியில் எல்லாம் போட்டு விட்டுருவேன். ஸோ நீட்டாக வந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து நம்ம சாமிக்கு வைக்க வேண்டிய நைவேத்தியம், நீங்கள் வந்து நைவேத்தியம் கூட பழம் இருந்தால் பழம் வைங்க, ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, கேசரி பாயசம் இது ஏதாவது, எதுவும் இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், திராட்சை, உணர்ந்த திராட்சை, பாதாம் வந்து சர்க்கரை இருக்காது, ஸ்வீட் இருக்காது, நீங்கள் வந்து ட்ரை கிரேப்ஸ் அண்டு பேரிச்சம்பழம் இது வைக்கலாம். எதுவுமே இல்லையா ஒரு கட்டி வெல்லம் வைங்க, ஒரு ஸ்பூன் சர்க்கரை வைங்க, ஒன்றுமே தப்பே கிடையாது. நான் சொல்கிற பாருங்க, ஒரு பூஜை பண்ணுறதுலன்றது இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுன்றது இப்போ தான் ட்ரெண்டிங். நான் அப்போல்லாம் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாதும் போது, விலைக்கேற்றவே வழி இல்லாதும் போது கை எடுத்து கும்பிட்டு போவாங்க. அது கூட இப்போ பண்ணாமல் பல பேர் வந்து நிறைய ஷோ மட்டும் காட்டுற ஒரு ட்ரெண்டிங், அதாவது இந்த பூஜை அந்த பூஜை இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் எல்லாம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு ட்ரெண்டு தான், அது ஹைப்பில் போயிட்டு மறுபடியும் கீழே வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக் பண்ணுறது தான் எப்போவுமே பெர்மனெண்ட்டாக நம்ம பண்ண முடியும். அதெல்லாம் வந்து இன்றைக்கி பண்ணலாம் பண்ணாமல் விடலாம், இந்த பேசிக்காக நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ரெகுலராக
லைஃப் லாங் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு ஒதுக்கி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வச்சுட்டு நான் வந்து விளக்கேற்றி எல்லா அதாவது எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம என்னெல்லாம் ஃபோட்டோஸ் சாமி ஃபோட்டோஸ் விளக்கெல்லாம் வச்சுருக்கோமோ எல்லா இடத்துலையும் வந்து ஊதுபத்தி சுற்றிட்டு நம்ம எடுத்து போயிட்டு துளசி மாடத்துக்கிட்ட வைக்க போகிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு இதோட புகை ஆகாது ரொம்ப நேரம், அந்த கர்ப்பத்தி ஸ்மெல் இந்த சாம்பிராணி ஸ்மெல் கூட சில டைம் ஆகிறது இல்லை. ஸோ நான் வன்சின வயல் சாம்பிராணி போடுவேன், பட் டெய்லி வந்து ஊதுபத்தி கொளுத்துட்டு வெளியில் வாசலில் நம்மளோட துளசி மாடத்துக்கிட்ட வச்சுருவேன். ஸோ இவ்வளோ தான் பூஜை. இதில் வந்து நான் ரொம்பவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு ஏற்றணும், இந்த உருளியில் பூ வச்சு வைக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய பண்ணுவாங்க. பட்டு நம்மளுக்கு நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி அது பண்ண முடியாது. இங்கே பார்த்துருக்கீங்கன்னா இது பண்ணால் இன்னொன்று விட்டுறணும் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண போனேன்னா சமையல் வேலை விட்டுருவேன், பசங்களை பார்க்கறது விட்டுருவேன், மற்ற வீட்டு வேலை விட்டுருவேன். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் எது என்னால் முடியுதோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும்தான் நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இதான் நான் வந்து பெர்மனெண்ட்டாக பண்ண முடியும். மற்ற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நாலு விளக்கு வச்சு ஏற்றுறது பண்ணுறதெல்லாம் நான் ரெகுலராக பண்ண முடியாது, அது வந்து நம்மளோட கையில் இல்லை. ஸோ எது நம்மளால் முடியுதோ அது மட்டும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா 6 மணிக்குள்ளே இது என்ன முகூர்த்தம்னு எனக்கு தெரியாது. பல பேர் பிரம்ம முகூர்த்தம்ன்றாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு எல்லாம் பிரம்ம முகூர்த்தம் கிடையாது, 4 மணிக்கு இருக்கலாம். பண்ணுறவங்க சந்தோஷம், அவங்க அது பண்ணி இப்போ மற்ற வேலைங்களெல்லாம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பட் எனக்கு வந்து இந்த 6 மணிக்கு முன்னாடி பண்ணுற பூஜை தான் பூஜை. ஸோ நான் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நான் போயிட்டு என் பசங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணுறது, லஞ்ச் ரெடி பண்ணுறது, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து தீபாரதனை காட்டி அனுப்புறது, இதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய டிவோஷன்னு தான் தோணுது. நான் கடவுளுக்கு செய்கிறது அடுத்தது வந்து இதுதான், என் ஃபேமிலிக்கு பண்ணுறது தான் எனக்கு ஒரு என்னோடய கடமை. என்ன சொல்கிறாங்க, என் ஃபேமிலிக்கு பண்ணுறது தான் எனக்கு நான் கடவுளுக்கு பண்ணுற மாதிரி. ஸோ எப்போவுமே நான் சொல்லுவேன், ஏதாவது கோயிலுக்கு போகலையா, இது பண்ணலையா, அது பண்ணலையான்னு எல்லாம் கேட்பாங்க. நான் சொல்கிறது தான், வீடே கோயில், என் கடமையே கடவுள். ஸோ நம்ம பண்ணுற கடவுள் பூஜையை வந்து நம்ம பண்ணுற வேலையில் காட்டணும். நம்ம பசங்க பட்னியாக போய், ஹஸ்பண்ட் பட்னியாக போய், வீடு போட்டது போட்டுபடியாக போட்டு நீங்கள் எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் சரி, எத்தனை கோயில் சுற்றினாலும் சரி, அதுக்கு வந்து எந்த பலனும் கிடையாது. நீங்கள் என்ன உங்களுக்கு கடவுளை கொடுத்துருக்காங்க, நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும், பசங்களை பார்த்துக்கணும், நீ அவங்க வந்து பட்னியாக இருக்காமல் அவங்க வந்து மனசு அவங்க வயிறு நெறியாமல் நம்ம வந்து என்ன பூஜை பண்ணாலும் அது பலன் கிடையாது. நீங்கள் வந்து பண்ண வேண்டியது கரெக்டாக பண்ணிவிட்டு சாமிக்கும் பண்ணிங்களேன் வந்து அதுக்கு தான் பலன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கஞ்சி, அஸ்வினுக்கு வந்து கஞ்சி போட்டு கொடுத்துருக்கேன். விஸ்மயாவுக்கு ஸ்கூல் இல்லை இன்றைக்கி, வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு அவளுக்கு வந்து ஹாலிடே இன்றைக்கி, நேற்று எக்ஸாம் முடிச்சுட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தொக்கு நேற்று செஞ்சு இதை எடுத்து வச்சுருக்கேன். கஞ்சிக்கு நெல்லிக்காய் தொக்கு செய்கிறேன் இன்றைக்கின்னு சொல்லியிருந்தேன். அந்த விளாகையும் வந்து லாஸ்ட் விளாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நெல்லிக்காய் தொக்கு டீட்டெயில்டு ரெசிபி. ஸோ இப்போ டிஃபன் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா யஷ்வனுக்கு மட்டும்தான், இந்த பாஸ்கெட்டில் தான் வந்து நான் டிஃபன் பாக்ஸுங்க எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ 2 சப்பாத்தி செஞ்சு, ஒன்றத்தில் வந்து நெல்லிக்காய் தொக்கு, இன்னொருத்துலேருந்து கருவேப்பிலை பொடி நெய் போட்டு அவனுக்கு வந்து லஞ்சுக்கு கொடுத்துட போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் வந்து நெல்லிக்காய் தோக்கு வந்து கொஞ்சமாக தான் அந்த ப்ரௌன் ரைஸ் கஞ்சி கூட சாப்பிடுவான், அண்ட் அது வந்து போகவே போகாது. அண்ட் மதியானம் அவனுக்கு மட்டுமே நான் வந்து லன்ச் இன்றைக்கி செய்யலை, எல்லாருக்கும் சேர்த்து தான் வந்து அதுக்கப்புறம் செய்ய போகிறேன். ஃப்ரைடேஸ் யூஸ்வலாக வந்து சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு மதியானம் லன்ச் நான் செப்பரேட்டாக பண்ணுவேன். ஸோ பசங்களுக்கு வந்து இந்த சப்பாத்தி இல்லை ஒன் பாட் ரெசிபிஸ் ஏதாவது கொடுத்து விடுவேன். ஸோ அவனுக்கு மட்டும்தான்றதுக்காக இன்றைக்கி பப்பாயா ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து லன்ச்சுக்கு வந்து சப்பாத்தி கருவேப்பிலை பொடி அண்டு சப்பாத்தி அண்டு இந்த நெல்லிக்காய் தொக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம் நெல்லிக்காய் தொக்கு. உங்களுக்கு வந்து 2-3 வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் வ்ளாக்லேயும் வந்து டீட்டெயில்டாக இந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அந்த ப்ரௌன் ரைஸ் கஞ்சிக்காகட்டும், நம்மளோட ரெட் ரைஸ் கஞ்சிக்காகட்டும், இல்லை நீங்கள் வெறும் அரிசியும் பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு, ரெண்டுத்தையும் வேக வச்சு தயிர் போட்டு உப்பு போட்டு இந்த கஞ்சி இந்த தொக்கு அந்த கஞ்சிக்கு இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நான் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கிற வேலைங்க இருந்தால், அதாவது தேர்ஸ்டேஸ் இல்லை ஃப்ரைடேஸ் இந்த பூஜை வேலைங்க, பூஜை சாமான் கழுவுற வேலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த தேர்ஸ்டேஸ் இல்லை ஃப்ரைடேஸ் இந்த கஞ்சி வேலைங்க வச்சுக்குவேன். ஸோ வந்து ஹோல்சேல் மீலாகவும் இருக்கும், எனக்கு ஈஸியாகவும் ஆகும், எதுவும் கட் பண்ணுறது பண்ணுறதெல்லாம் வேலை இருக்காது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ நேற்று நைட்டு வந்து ஊரை போட்டு அது 8 ஹவர் நல்லா ஊறிடுச்சு, இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் 6 மணிக்கு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன்னா 6:30 எனக்கு ஈஸியாக இருக்கும், எல்லோரும் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே நடுவில் நான் கஞ்சியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6:30 அவங்க வந்ததுமே அவங்களுக்கு சாப்பாடு அதாவது டிஃபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு இதெல்லாம் பேக் பண்ணி விட்டுட்டு அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் அதாவது பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் அவங்க பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல் டேவோட வேலை முடிஞ்சிடும். அந்த ஃபுல் டேவே எனக்கு வந்து எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நான் பசங்களுக்கு எதுவுமே செய்யாமல் நான் காலையிலே பூஜைன்னு உட்காந்து பாதி பூஜையும் முடியாமல் இந்த பசங்களுக்கும் இங்கே முடியாமல் நான் பண்ணுறது வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒர்த்தாகவே தோன்றதில்லை. ஸோ நான் எப்பவுமே எழுற மாதிரி இப்போவும் எழுந்துக்கிறேன். என்னோடய தாட் பார்த்திங்கன்னா
இப்போ காலையில் எழுறப்பே வந்து நான் தாட் என்னோட மைண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 11:00 எனக்கு வேலை முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ சீக்கிரம் எழுறது வந்து பல தடவை எனக்கு டயர்டாக இருந்தாலுமே குளிராக இருக்குது யாரப்பா எழுறாங்கன்னு தோணினாலுமே எனக்கு இந்த தாட் யோசித்து எழுந்தோடனே எனக்கு அந்த பாசிட்டிவிட்டி தானாக வந்துடும். ஸோ நான் வந்து சீக்கிரமாகவே வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10:30 மேலே எனக்கு ஃபுல் டே ஒன்றும் வேலை இருக்காது, 2 மணிக்கு பசங்க வர வரைக்கும் ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்டை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எழும்போதே எழுங்க, ஃபுல் டே உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். சரி, பார்த்தீங்கன்னா யஷ்வின்க்கு பேக் பண்ணி ஆச்சு லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே. ஸோ அப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அவன் வந்து இந்த லஞ்ச் காலி பண்ணணும். விஸ்மயாக்கு வந்து செப்பரேட்டாக பப்பாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அவளும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் நடுவில் நார்மல் ஸ்கூல் டைம்லேயே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி பழம் சாப்பிட்டோன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே டைம் பார்த்தீங்கன்னா 7:00 டைம் இருந்தது கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு 5 மினிட்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்டு வந்தாங்க, தீபாரதனை காட்டலான்னு எடுத்தேன். யஷ்வின் வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட உட்காந்துட்டான். ஸோ அவனுக்கு வந்து இந்த டைமில் தீபாரதனை காட்டியிருந்தோம்னா அவன் வந்து அவன் குதிச்சுட்டு இருப்பான், சாப்பிட்டு முடிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து தீபாரதனை காட்டுறேன். இப்போ வந்து ஹஸ்பண்டும் வந்துட்டார், விஸ்மயா இன்னும் குளிச்சுட்டு இருக்கான். ஸோ அவள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து செப்பரேட்டாக காட்டணும், ஏன்னா இவன் கிளம்பிடுவான் இப்போ ஸ்கூலுக்கு, டைம் ஆயிடுச்சு 7:10. ஸோ நான் ரெகுலராக செய்கிற பூஜை இதுதான். ஸோ இன்றைக்கி என்னோடய இந்த பூஜா வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வ்ளாகை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் நிறைய வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. Stay tuned. Thank you so much for watching. Bye-bye for now.